ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு முக்கியமான முக்கியமான அப்டேட் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நம்ம கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது, கவுன்சிலிங்னு என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் மேனேஜ்மெண்ட் கூடலாம் என்ன பண்ணியிருக்காங்க, சீட் வந்து போட்டுட்ருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ண சொல்லுங்கள். நம்மளே மாதிரி சேனலில் தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், என் சேனல் மட்டும் கிடையாது, கவுன்சிலிங் பற்றி போடுற எல்லா பேர்த்து சேனலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸை பாருங்கள், நிறைய உங்களுக்கு நாலேஜ் மொதல் கெயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அட்மிஷன் போகிறக்கு ரெடி ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு அப்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லிடணும், 12th வந்து என்ன பண்ணாதீங்க, அதாவது ரீ எக்ஸாம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு இந்த மார்க் பத்தலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. நேற்று வந்து கோர்ட்டில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த எக்ஸாம் எழுதுறீங்க பார்த்தீங்களா, தனித்தேர்வுகளை ப்ரைவேட் கேண்டிடேட் அப்புறம் அவங்களோட சேர்ந்து தான் நமக்கு என்னன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற கேண்டிடேட்டும் என்ன பண்ண போகிறாங்க, எக்ஸாம் எழுத போகிறாங்க. அந்த ரிசல்ட் வந்த பின்னாடி நீங்கள் கல்லூரியை சேர்க்கையை ஆரம்பித்தால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு போட்டிருக்காங்க. இந்த பொதுநல வழக்கோட தீர்ப்பு வந்து இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்துடும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு, அதாவது 12th எக்ஸாம், அதாவது நீங்க எழுதணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஆட்களுக்கு எக்ஸாம் முடிஞ்ச பின்னாடி தான் நமக்கு கவுன்சிலிங் எல்லாமே, கவர்மெண்ட் கவுன்சிலிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால இன்னும் 2-3 நாள் அந்த அப்டேட் வந்துடும், சரியா? அந்த பொதுநலக்கோட அந்த பொதுநல வழக்கோட விசாரணை வந்து எடுத்திருக்காங்க, அதோட தீர்ப்பு வந்து இன்னும் 2-3 நாள் வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா என்ன தீர்ப்பு வருது அப்படிங்கிற ஒரு அப்டேஷன் வந்து நம்ம சேனல்லே போடுவோம். அதனால இது வந்து ஒரு நல்ல அப்டேட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம முக்கியமான அறிவிப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.